நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 576வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது. சென்னைக்கு ரொம்ப அருகாமலேயே இருக்கக்கூடிய, சென்னையிலேயே சென்னையை சுற்றி வர இருக்கக்கூடிய ஒரு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நடுவில் ஒரு 2-3 மாதம் மூணு மாதத்துக்கு மேலே நான் பதிவே போடலை. அதுக்கு என்ன காரணம்னா, சில கோவில்கள் போய் தரிசனம் பார்த்த கோவிலோட ஸ்தல வரலாறோ இல்லை சரித்திர சம்மந்தப்பட்ட விவரங்களோ எனக்கு முழுசாக கிடைக்கவே இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போடலாம்னு சொல்லி அப்படியே விட்டுப்பட்டு போச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5 வாரத்துக்கு இந்தியாவுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது. அப்போது போன நேரத்தில் பார்த்த கோவில்கள்லேருந்து பதிவு போட ஆரம்பிக்கலாம், அந்த பழைய கோவில்களை பற்றியும் கொஞ்சம் விசாரிச்சின்னு வந்திருக்கேன், அதையும் சேர்த்து போடலான்ட்டு. இது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு இடத்தோட பேர் வந்து வேள்வி சிறப்பாக்கம் அப்படின்ட்டு இருந்திருக்கு. வேள்வி சிறப்பாக்கம்னா இன்றைக்கி யாருக்குமே சென்னையில் தெரியாது. ஆனால் வளசரவாக்கம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆதிகாலத்தில் வேள்வி சிறப்பாக்கம்னு இருந்தது, மருவி வளசரவாக்கமாக மாறியிருக்கு. இந்த வேள்வி சிறப்பாக்கம்ங்கிற வளசரவாக்கத்தில் ஆற்காடு ரோடோட பிரதான சாலையிலேயே இந்த கோவில் இருக்குது. ரொம்ப பெரிய கோவில். இந்த கோவிலுக்கு நான் போகிறதுக்கு மொத்தம் 3 காரணங்கள். இந்த கோயிலை தேடி நான் போனதுக்கு 3 காரணங்கள். ஒன்று, சோழர்களால் கட்டப்பட்ட கோவில், 800 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்ட்டு தெரிஞ்சுட்டேன். ஒன்று. ரெண்டாவது, 2022 ஜூன் மாதம் இந்த யூடியூப் ஒன்று பார்த்தேன். அந்த யூடியூப்பில் ஒரு பக்தர் ஒருத்தர் இந்த குளத்தில் இந்த குப்பையிலேருந்து எடுக்கக்கூடிய கல், அதுக்கப்புறமா பக்கத்தில் கட்டடங்கள் கட்டுறா அந்த கட்டடத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், ரபிஷ், அந்த கற்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கோவில் குளத்தில் கொட்டுறா. இதை வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறா. நான் எத்தனையோ பேர்கிட்ட மனு கொடுத்துட்டேன், யார் காதுலையுமே செவியில் விழமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி அழுது ஒரு யூடியூப் போட்டிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அதில் அவர் வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இதுக்கு எதுவுமே வழி கிடைக்கலன்னா நான் வந்து இந்த குளத்துலேயே விழுந்து என்னோடய உயிரையே மாச்சிக்கிறது தவிர எனக்கு வேறு வழி தெரியலங்கிற அளவுக்கு உருகி சொல்லியிருந்தார். அதை கேட்டபோது, ஆஹா, இப்படி ஒரு ஊர் இருக்கா, இந்த இடத்து சென்னையில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணின்னு இருக்கா, இப்படி கதறி அழறாரே அப்படின்னு சொல்லி அதனாலேயும் பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அதே 2022 அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன், போன வருஷம் அக்டோபரில் நினைக்கிறேன். அப்போது இந்த கோவில் வந்து இந்து அறநிலைத்துறை கீழே தான் இருக்குது. இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு இந்த கோவிலோட குளத்தை தூர்வாரி பராமரித்து எல்லாம் செய்வோம், 1 வருஷ காலத்துக்குள்ள அதுக்கான பணம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு தொலைக்காட்சி செய்திகள் மூலமாக தெரிஞ்சிட்டேன். அப்போ அது ஒரு 3வது காரணம். அது எப்படி இருக்குது, என்ன ஏது போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த கோவிலுக்கு போயிருந்தேன். காலேஜ் படித்ததெல்லாம் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி காலேஜில். இந்த மீனாட்சி காலேஜ்லேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து வடபழனி தான் அப்போ கடைசி பஸ் ஸ்டாப்பாக இருந்தது. வடபழனிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த வளசரவாக்கம்லாம் அப்போ பெருசாக வளராத சந்தர்ப்பம். இது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி போய் வளசரவாக்கத்தை பார்த்தேன்னா அந்த அளவுக்கு விரிவாகி பெரிய பெரிய கடைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஆற்காடு சாலையை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி தான் வருது. அத்தனை குண்டும் குழியுமா, எப்படி தான் ஜனங்கள் அந்த பகுதியில் வாழறவா,
தினம் அந்த பகுதியில் தான் போகணும்ன்றக்குறவாளோட முதுகு தண்டெல்லாம் போயிடும், உடம்பு கை கால் வலிக்கும். இதையும் எல்லாரும் இந்த பதிவை பார்த்துட்டு கொஞ்சம் எழுதி போட்டு எந்த யார்கிட்ட காதில் போய் விழுந்தா அவள் அதை சரி பண்ணுவாளோ அந்த துறைக்கு இதை தெரிவித்தாக்க அங்கே கோவிலுக்கு போகிறவாளுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம். இந்த ஆற்காட்டு ரோட்டில் இருக்கிற இந்த கோவில் வந்து 800 வருஷத்துக்கு மேலே பழமையானது அப்படிங்கிற இன்னொருத்தர் வந்துட்டு 1063லேருந்து 1070 வரைக்கும் ஆட்சி புரிந்த வீர ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னும் சொல்லப்பட்டு கேள்விப்பட்டேன். செவி வழியாக குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் இதுன்னு சொன்னால், இந்த பிரதான சாலையிலேயே இருக்கிற இந்த இடது பக்கத்தில் நாங்கள் போனது இந்த வடபழனி கோவிலேருந்து 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அந்த பிரதான சாலையில் இருக்கிறதுக்குள்ளே கோவிலுக்குன்னு கோபுரம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ராஜகோபுரம் கிடையாது. இந்த வெளியில் இருக்கிற இந்த ஆர்ச் வழியாக உள்ளே நுழைஞ்சோன்னாக்க வலது பக்கத்தில் பெரிய திறந்த வழி மைதானம் இருக்குது, நிறைய கார்கள் வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கு வசதி இருக்குது. அதை தாண்டி போனோம்னாக்க இடது பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தை பார்த்து தான் அந்த பக்தர் அழுதுருக்கார். அந்த குளம் அந்த குளத்தோட அளவு வந்து 186 சென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய குளமாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த குளத்தோட பேர் வந்து சுக்கர தீர்த்தம் அப்படின்னு சொன்னது. இந்த குளத்துக்கு நீர் எடுத்த மாதிரி, குளத்தை பார்த்த மாதிரி ரெண்டு ஈசன் சன்னதி கிழக்க பார்த்து இருக்குது. நிறைய கோவில்களில் நம்ம வந்து பிள்ளையார் ரெட்டை பிள்ளையாராக பார்த்துருக்கோம், ஆனால் ரெண்டு ஈசன் அடுத்தடுத்து முக்கிய பிரதான சுவாமியாகவே இருக்கிறதே இந்த கோவிலில் பார்த்தேன். இதில் அந்த கிழக்க பார்த்து இருக்கிறதுலையே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு பேர் வந்து அகஸ்தீஸ்வரர்னு பேர். அவர் கீழே அந்த தரமட்ட லெவல்லையே இருக்கார் அவர். அந்த வடக்கு பகுதியில் இருக்கிறவர் வந்து வேள்வீஸ்வரர் அப்படின்னு. இந்த வேள்வீஸ்வரர் சுவாமி வந்து ஒரு 2 படி 3 படி ஒசரத்தில் போய் தான் சிவாச்சாரியார் பூஜை பண்ணணும், அந்த மாதிரி ஒசரத்தில் இருக்கார் இந்த சுவாமி. இந்த அதாவது வேள்விகள் நிறைய நடத்தப்பட்ட இடம், அதனால் வேள்வீஸ்வரனாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட அனுமானம். அகஸ்தீஸ்வரருக்குண்டான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அகஸ்தியர் பூஜை பண்ண ஈஸ்வரனுங்கிறது அகஸ்தீஸ்வரர். அகஸ்தியர் வந்து மொத்தம் 163 ஸ்தலங்களில் ஈசனை வழிபட்டாராம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடந்தபோது அந்த பொதிகை மலை வசந்திருத்து அதை வந்து சமநிலைப்படுத்தணும், பொதிகை மலை அங்கே வசந்த பொதிகை மலையை சமப்படுத்தணும்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவரை கல்யாண இதுலேருந்து இமயமலையிலேருந்து போங்கன்னு சொல்லும்போது, நான் உண்டி கல்யாணத்தை பார்க்க முடியாதான்னு கேட்கும்போது, எங்கெல்லாம் என்னை வச்சு நீ பூஜை பண்ணுறியோ, எங்கெல்லாம் நீ பார்க்கணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு நான் காட்சி தருவேன்னு சொல்லி ஈசனும் அம்பாளும் சொல்லி அனுப்புகிறா. அப்படி அகஸ்தியர் தெற்கு பகுதிக்கு வரும்போது 163 ஸ்தலங்களில் ஈசனை வழிபட்டாராம். அந்த மாதிரி வழிபட்ட 163 ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் விசேஷமானது. இங்கே இருக்கிற அம்பாள் வந்து திரிபுர சுந்தரி. இந்த அம்பாள் நின்ன கோலத்தில் அத்தனை அழகாக அபயவரத அஸ்தத்தோட அவ்வளோ அழகாக இருக்கா இந்த அம்பாள், தெற்க பார்த்துருக்கா. போனபோது இங்கே ஒரு குருக்கள் இருந்தார், அவர் பாட்டுக்கு நின்றுருந்தார், போகிறவா போகிறா இது பண்ணுறா, அவர் வந்து பூஜைக்கு போகலை, கற்பூரம் காட்டலை, ஒன்றும் காட்டலை, சரி பரவாயில்ல நம்மளே சுற்றி போகலான்னு சொல்லி பிரகாரம் சுற்றி வந்தேன். அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த கோவிலையே இந்த தெற்கு பகுதியிலேயே இந்த பக்கம் இந்த ஈசனுக்கு அப்புறமா அகஸ்தீஸ்வரருக்கு அப்புறமா அப்படி பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தேன்னா அங்கே மூலையில் வந்து கோதண்ட ராமர் சன்னதி இருந்தது. அங்கே வைகுண்ட ஏகாதசி பூஜை பண்ணியிருந்தா
அந்த சுவாமியை பார்க்குற பாக்கியம் கிடச்சது. சரின்னு சொல்லி அப்படி சுற்றி வந்தது. சுற்றி வந்ததுக்கப்புறமாவும் மனசு கேட்கலை, இந்த ஸ்தல புராணத்தை கேட்காம போகிறோமேன்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருந்து அந்த குருக்கள் சிவாச்சாரியார்கிட்ட போயிட்டு இந்த ஸ்தல புராணம் சொல்கிறேன்லான்னு சொல்லி கேட்டேன். இந்த கோவிலுக்குன்னு பெருசாக ஸ்தல புராணம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. பின்னாடி ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது, அந்த கல்வெட்டில் வந்து ஜெயகொண்ட சோழ மண்டலத்தை புளியூர் கோட்டத்து வேள்வீஸ்வரர் கோவில்னு இருக்குது. அதோடு சேர்த்து ஜெயங்கொண்ட சோழம் பிரம்மாதித்தன்கிறவர் வந்துட்டு இந்த கோவிலுக்கு நித்திய பூஜைக்கும் பராமரிப்புக்கும் மானியம் கொடுத்துருக்கார். அதை பற்றி பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அகஸ்தியர் பூஜை பண்ணியிருக்கார். ஏற்ற மாதிரி இருக்கிற தீர்த்தம் சுக்கர தீர்த்தம். இங்கே வந்து சுக்கரன் வந்து தன்னோட சாப நிவர்த்திக்கு பூஜை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப விட்டேர்த்தியாகவும் ரொம்ப அதாவது கேட்டோமே சொல்லி முடிக்கணுமேங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு சங்கடமாகவே இருந்தது. அந்த நேரம் ஒரு தம்பதிகள் வந்தா, ஒரு அவளுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த தம்பதிகளை பார்த்த உடனே இவரோட அம்முகபாவம் எல்லாமே மாறிடுத்து. வாங்கோ வாங்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கோசரம் கற்பூர தீபம் காமிச்சா. அந்த தம்பதிகளால் எனக்கு வேள்வீஸ்வரரை கற்பூர தெய்வத்தோடு பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறமா அந்த வேள்வீஸ்வரர் அந்த தம்பதிகளில் அந்த பெரியவர் வந்து எனக்கு இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு நான் கேட்டேனேன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, 1970கள் வரைக்கும் இங்கே வந்து வெறும் வேள்வீஸ்வரரும் அகஸ்தீஸ்வரரும் மட்டும்தான், ரெண்டு சந்நிதி தான் இருந்திருக்கு, பாக்கி ஒரு சந்நிதியும் கிடையாது. அந்த சமயத்தில் நடுப்பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த பக்கம் வந்திருக்கார். வந்தவர் இங்கே அம்பாளை வைக்கணும்னு சொல்லி, அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அந்த அம்பாளுக்கு திருப்புர சுந்தரிங்கிற நாமத்தை சொல்லிட்டு போயிருக்கார். அதுக்கப்புறமா தான் திருப்புர சுந்தரிங்கிற அம்பாள் வந்திருக்கார். அந்த கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சரி பண்ணியிருக்கா. அந்த 79க்கு அப்புறமா 84 ஒரு கும்பாபிஷேகமும் 92 ஒரு கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. அந்த 92க்கு அப்புறமா தான் இப்போ நம்ம பாக்கி பார்க்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சன்னதிகள், இந்த கோதண்டராமர் சன்னதி, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. இப்போ வந்து அடுத்தது கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிற சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இந்த குளத்தையும் சரி பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. இங்கே வந்து இந்த வேள்வீஸ்வரரோட கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க கணபதி, தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா இருக்கிறத பார்க்க முடிகிறது. சண்டிகேஸ்வரர் தனியாக ஒரு சன்னதியில் இருக்கார். இந்த தெற்கு பார்த்துருக்கிற இந்த திரிபுர சுந்தரி அம்பாளோட கோஷ்டத்துலேயும் வைஷ்ணவி, மகேஸ்வரி அவள் ரெண்டு பேர் இருக்கிறத தரிசனம் பார்க்க முடிஞ்சது. சுவாமிக்கு நேர் அந்த கோவிலில் அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ரொம்ப அருகாமலேயே சுவாமிக்கு நேர் எடுத்த மாதிரி, அதாவது வேள்வீஸ்வரருக்கு நேர் எடுத்த மாதிரி ஒரு நந்தி பலிபீடமும் ஒரு மண்டபத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இங்கே இருக்கிற அகஸ்தீஸ்வரருக்கு எடுத்த மாதிரியும் ஒரு சின்ன பலிபீடமும் ஒரு நந்தி பகவானும் இருக்கா. அம்பாளுக்கு எடுத்த மாதிரி ஒரு பலிபீடமும் ஒரு சிம்ம வாகனமும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. பிரதர்ஷனம் வரும்போது பின்னாடி பார்த்தோன்னாக்க இந்த அகஸ்தீஸ்வரர் சுவாமி ஓட கோஷ்டத்தில் தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறத தரிசனம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தேன்னாக்க அந்த பிரகாரம் சுற்றி அகஸ்தீஸ்வரர் தாண்டி இப்படி சுற்றி வரும்போது பின்னாடி பக்கத்தில் ஒரு பாணேஸ்வரர் அப்படின்ட்டு வானலிங்கம் ஒன்று இருந்தது. அதுக்கிட்ட நிறையா பேர், அதுக்கு வெளியில் நிறையா பேர் விளக்கேற்றி வச்சுட்டு இருந்தா. இந்த பெரியவரை கேட்டபோது அவர் சொன்னார், இந்த கோவிலில்
அந்த மண்ணெல்லாம் இருக்குன்னு அதெல்லாத்தையும் எடுத்தபோது அந்த மண்ணுக்கு நடுவில் இந்த இவர் கிடைச்சார், பானபுரீஸ்வரர் கிடைச்சார். இவருக்கு வந்து ஆவுடை கிடையாது, அதனால் இவருக்கு இங்கே ஒரு சந்நிதியாக சும்மா கட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து இதில் கிடச்ச இது. இந்த கோவிலுக்கு நிறைய ஏக்கர் சொந்தமாக இருந்தது, இப்போ இருக்கிறது இவ்வளோதான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். இங்கே வந்து அதை இந்த கோதண்டராமரை தவிர நமக்கு என்னெல்லாம் சந்நிதிகள் இருக்குன்னா, பிள்ளையார் இருக்கார். இங்கே இருக்கிற பிள்ளையார் பேர் வந்து வினை தீர்த்த விநாயகர். அதுக்கப்புறமா முருகர் வந்து வள்ளிதேவி யானையோடு இருக்கா. அனுமார் இருக்கார், காலபைரவர், நவக்கிரகம், துர்கை, அப்புறமா உற்சவமூர்த்திகளுக்கு தனி சந்நிதி. அப்படி எல்லாரையுமே தனித்தனி சந்நிதிகளில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ரெண்டு சிவம் மூர்த்தங்களை தவிர, அதாவது வேள்வீஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், அவளை தவிர இருக்கிற பாக்கி மூர்த்தங்கள் எல்லாமே கடந்த 30 வருஷங்களில் பிரதிஷ்ட செய்யப்பட்டது. அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது இந்த இடத்துல அப்படின்னும் சொல்லப்பட்டது. இப்போ கோவிலில் தொடர்ந்து பிரதோஷம், மகாசிவராத்திரி, நவராத்திரி, அப்புறம் பிள்ளையாருக்கு சங்கடர சதுர்த்தி, முருகருக்கு கந்தசஷ்டி திருவிழா, அதுக்கப்புறமா இங்கே சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம், ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆருத்ரா, அதுக்கப்புறமா கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தில் சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம்னு நினைக்கிறேன், நிறைய சங்காபிஷேகம் நடக்கிறது. அப்புறமா ஆணி திருமஞ்சனம், எல்லா விசேஷங்களுமே இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த குருக்கள் பேசும்போது அவர் சொன்னது ஒரு ஆதங்கமாக சொன்னார். எல்லாம் சுவாமிக்கு பெருசாக பண்ணணுன்ட்டுருக்கு, ஆனால் திருவாதிரை களி போட முடியறதே ஒழிய களிக்கு தாளகம் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது, உபயகாரர் கிடச்சா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு வார்த்தை. ஒருவேளை யாரும் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அவருக்கு சுவாமிக்கு நடக்கலன்ட்டு கொஞ்சம் கோபமாக இருக்காரோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த வேள்வீஸ்வரர் சன்னதி வந்து பார்த்தேன்னாக்கா கருங்கல் திருப்பணியும் இருக்குது, அதில் செங்கல் சிமெண்ட் திருப்பணியும் இருக்குது, மேலே பார்த்தேன்னா சுதை சிற்பமும் இருக்குது. அப்போ எல்லாமே கலந்து கட்டப்பட்டதாக இருக்கிறதான் இந்த வேள்வீஸ்வரர் சன்னதியாக இருக்குது. இந்த ஸ்தலத்தை பற்றி இன்டர்நெட்லெல்லாம் தேடி படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சிவாச்சாரியார் பெருசாக சொல்லலை, பெரியவர் சொன்னது இந்த ரெண்டு மூர்த்திகள் தாம்மா இருந்தது, பாக்கியெல்லாம் அப்புறம் வந்தது தான். கோவிலை சுற்றி வர நிறைய நந்தவனவர் மாதிரி செடிகள் வச்சுருக்கா. அப்போ எது ஸ்தல விருட்சம் கேட்டேன். அவர் சொன்னார் இங்கே ஸ்தல விருட்சம் எதுன்னே தெரியாது, ஆனால் வில்வம் வச்சோம், வில்வமும் பெருசாக வளர்ந்துருது, வன்னி மரம் வச்சோம், வன்னியும் ரொம்ப பெருசாக வளர்ந்துருது, அதனால் அது ரெண்டுமே ஸ்தல விருட்சமாக இருக்கலாம், ஆனால் இங்கே தனியாக ஸ்தல விருட்சம்னு இந்த ஸ்தலத்துக்கு கிடையாது அப்படின் சொல்லி சொன்னார் அவர். அவரோட பேச்சுலேருந்து அவர் வந்து இந்த கோவிலுக்கு நிறையா திருப்பணிகள் செஞ்சின்னு இருக்காருங்கிறது புரிய வந்தது. இது வந்து தேவார வைப்பு ஸ்தலமாக இருக்குது அப்படிங்கிறத வலைப்பூ மூலியமாக தெரிஞ்சின்றேன். அதாவது திருநாவுக்கரசர் பாடின வைப்பு ஸ்தலம் இந்த ஸ்தலம். அந்த பாடல் வந்து நாடகமாடிட நந்திகேஸ்வர மகாலீஸ்வர நாகேஸ்வர நாகலேஸ்வர நன்கள கோபீச்சர கொண்டீச்சர தெண்டீச்சர குக்குடேச்சர அகஸ்தீஸ்வர கூறுங்கால் ஆடகேஸ்வர மகஸ்தீஸ்வர மயா மயனீச்சர மத்தீச்சர சித்தீச்சர மந்தன் காணல் ஈடு திரை ராமேஸ்வரம் என்றேன் ஏத்தி இறைவனுரை சுரம் பலவும் இயம்புவோமே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். இப்படி நிறைய சுரங்கள், அதாவது
நந்திகேஸ்வரம், மாகலேஸ்வரம், நாகேஸ்வரம், அந்த சுரம் 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 வர மாதிரி அகஸ்தீஸ்வரம் இதில் இருக்கிற இந்த ஈசனை நாம் வழிபடலாமேன்னு அவர் சொன்ன பாட்டில் இருக்குது. அதில் இந்த அகஸ்தீஸ்வரத்தை பற்றியும் கொடுத்துருக்கார், அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்னு தெரிய வருது நமக்கு. இப்படிப்பட்ட வைப்பு ஸ்தலத்தை பற்றின விவரங்களையும் இன்னும் இதை பற்றி வேறு யாராவது ஆராய்ச்சி பண்ணி இந்த ஸ்தலத்தை பற்றின விவரங்களை பெருசாக போட்டு அதை நம்மளோட பாடப்புஸ்தகத்துலேயும் போட்டு அங்கே ஒரு ஒரு எழுத்தில் ஒரு போர்டில் எழுதி வச்சா வர்றவாளுக்கு படிக்கிறவாளுக்கு இந்த கோவிலோட முக்கியத்துவங்கள் தெரியும். நிறையா பேர் வந்து தரிசனம் பார்த்து சுவாமிக்கு நிறையா பூஜை பண்ணினா ஒருவேளை அந்த குருக்கள் சிவாச்சாரியாருக்கும் மனசு சந்தோஷப்பட்டு அவரும் இன்னும் சுவாமிக்கு நிறையா செய்வாரோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்கு மனசில் இருக்குது. இந்த கோவிலை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுவா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கோ. நான் நாலு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த கோவிலை பற்றின விவரங்களை இன்னும் கொஞ்சம் தேடி எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறதான் என்னோடய தாழ்வான பணிவான விண்ணப்பமாக நான் வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.